ஹலோ நண்பர்களே, வணக்கம். என்னோட நேம் ரவிசங்கர். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ்பி எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ப்ரெசிபிட்டேட்டர்னு சொல்லி நம்ம பாய்லரில் இருக்கும், அதுவும் பவர் பிளான்ட் பாய்லர்ஸில் அதிகமாக இருக்கும், சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இஎஸ்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ப்ரெசிபிட்டேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இஎஸ்பி என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்லரில் வர ஃப்ளூ கேஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸஸில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ஃபுல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணுமானா, ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணாது, 80-90% வரைக்கும் ரிமூவ் பண்ணிடும். எதுக்காக இந்த இஎஸ்பி நமக்கு அங்கே தேவை, அதுவும் எப்படி ஒர்க் ஆகுது? ஓகே, ஏன்னா பாய்லரில் ஃப்ளூ கேஸ் வருதே, அதில் தான் டஸ்ட் கலெக்டர்ஸ் இருக்குது, அங்கே தான் டஸ்ட் எடுக்கிறோமே, பட் ஸ்டில் ஆஷ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிடுறோம். பட் ஸ்டில் வந்து நமக்கு எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா, என்வரான்மெண்டல் பொல்யூஷன். நார்மலாகவே இந்த ஃப்ளூ கேஸ் வெளியே போகும்போது, அந்த சிம்னி மூலையை வெளியே போகும்போது நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், நிறைய மீத்தேன் கேஸஸ் இருக்கும், நிறைய கேஸ் மாலிகூல்ஸ் அதில் இருக்குது. இந்த கேஸ் மாலிகூல் நைட்ரோஜன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து, அது இல்லாமல் மெட்டல் பார்ட்டிகல்ஸும் சிலது இருக்குது. இதெல்லாம் வெளியே போய் அட்மாஸ்பியர் வந்து என்வரான்மெண்ட்டை வந்து பாதிச்சிரும், சுற்றுச்சூழலையும் பாதிச்சிரும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளூ கேஸஸ் போகிற டக்டிங்கில் இந்த இஎஸ்பியை வந்து பொருத்துவாங்க. இந்த இஎஸ்பின்றது வந்து பார்த்திங்கன்னா, எப்படி அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வந்து கலெக்ட் பண்ண போகுது அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் சார்ஜு அயான்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த சார்ஜு அயான்ஸ் வந்து கேஸஸில், கேஸ் மாலிகூல்ஸில் இருக்கிற சார்ஜு அயான்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து அட்ராக்ட் பண்ணி பார்ட்டிகல்ஸை வெளியே டஸ்ட்டாக எடுக்க போகிறாங்க. ஓகே, எப்படி? இப்போ நார்மலாகவே இந்த பாய்லர், இது ஒரு பாய்லராக எடுத்துக்கலாம், சரிங்களா? இது ஒரு பாய்லர் எடுத்துக்கலாம். சும்மா பேசிக் அறிவினா, பாய்லர்லேருந்து ஒரு டஸ்ட் டக்ட் வரும், இதுதான் ஃப்ளூ கேஸஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் இஎஸ்பின்னு வச்சுக்கலாம், இஎஸ்பி, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அவுட். ஓகே, இதுதான் பேசிக்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பாய்லர்லேருந்து வர ஃப்ளூ கேஸஸ் பார்த்திங்கன்னா, வித்து இதில் வர ஃப்ளூ கேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, கேஸ் இதில் நிறைய கேஸ் மாலிகூல் கேஸஸ்ன்னு சொல்லும்போது, அதில் கேஸ் மாலிகூல்ஸ் நிறைய வகையான கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த கேஸ் மாலிகூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஆட்டம்ஸ் சொல்லுவாங்கள்ல, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ். ஓகே, இது நிறைய இருக்கும். ஒரு கேஸ் மாலிகூலுக்கும், கேஸ் மாலிகூலில் ஒரு ஒரு மாலிகூலுக்கும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ்னு நிறைய இருக்குது. எலக்ட்ரான், ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாமே இங்கே வந்து ட்ராவல் பண்ணும், இந்த டக்டி மூலிமா ட்ராவல் பண்ணி இந்த இஎஸ்பி கிட்ட வரும்போது. இந்த இஎஸ்பியோட ஒர்க்கு பார்த்திங்கன்னு சொன்னால், இதுக்கு ஒரு பிளேட்ஸ் மாதிரி இருக்கும், நார்மலாக இந்த மாதிரி பிளேட்ஸ் இருக்கும். இந்த பிளேட்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இது கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க, இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க, இது நெகட்டிவ் சார்ஜு, இது பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, இந்த நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கறதுக்கு, எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையர். டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையர்ன்றது தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நார்மலாகவே இந்த ரெக்டிஃபையர்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஏசி டிசியாக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ரெக்டிஃபையர்ஸ். ஓகே, அப்போது இந்த இஎஸ்பிக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசி சப்ளை, சரிங்களா? அப்போது டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி ஆல்டர்னேட் கரண்ட்டை டிசியாக மாற்றி இந்த டிசி சப்ளை இந்த இஎஸ்பிக்கு கொடுப்பாங்க. அதுவும் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் இருக்கிற எலக்ட்ரோட்ஸுக்கு பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரோடுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? இங்கே கொடுப்பாங்க அந்த டிசி சப்ளை. சரி, ஏன் வந்து ஏசி கொடுக்கக்கூடாது, டிசி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வந்து ஆல்டர்னேட் கரண்ட் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் சைக்கிள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட்டான வோல்டேஜ் உள்ளே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, டிசி கொடுப்பாங்க. டிசின்னு கொடுக்கும்போது இந்த சார்ஜ் அயான்ஸ் சொல்லுவாங்க, இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் தனியாக, நெகட்டிவ் அயான்ஸ் தனியாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணலாம். அதுவும் கான்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். ஓகே, இதோட ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் பார்த்தீங்களா, இந்த நெகட்டிவ் இதில் கொடுக்கும் பொழுது அங்கே சின்ன சின்ன எலக்ட்ரோட்ஸ் இருக்குது, எலக்ட்ரோட்ஸ் வந்து அந்த எலக்ட்ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைலி அயனைசேஷன் ஆகும். அயனைசேஷன் ஒன்றும் இல்லை, அங்கே கொரோனா அப்படின்ற ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த கொரோனான்றது வந்து எங்கே நீங்கள் பார்க்குறீங்கன்னா, பெரிய பெரிய டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுற்றி இருக்கிற
ஏரை வந்து அயனைஸ் பண்ணும், ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டுகிட்டே இருக்கும், ஒரு சவுண்டு கேட்கும். அதே மாதிரி நீங்கள் நைட் டைம்ஸ்லாம் வந்து அந்த கரெக்டாக அந்த எஜ்ஜஸ்லாம் அந்த ஷார்ப் எஜ்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட்டு அப்படியே ஒரு நல்ல லைட் எரியிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அந்த கொரோனா எஃபெக்ட் வந்து இந்த எலக்ட்ரோட்ஸில் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த கரோனா எலக்ட்ரான் நெகட்டிவில் ஜென்ரேட் பண்ணும்போது டிசியில் நெகட்டிவ் அயான்ஸ் சுற்றி இருக்கலாம், நெகட்டிவ் அயான்ஸ் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகும். பாசிட்டிவில் கொடுத்தனானா பாசிட்டிவ் அயான்ஸ் ஜென்ரேட் ஆகும். பட் இப்போ நெகட்டிவில் கொடுத்துருப்பாங்க, இந்த நெகட்டிவில் கொடுக்குறது என்னாகுதுன்னா இந்த சுற்றி அயனைசேஷன்றது ஸ்டார்ட் பண்ணும். இல்லைனா அயனைசேஷன் அந்த கொரோனா எஃபெக்ட் நிறைய ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் இந்த கேஸ் வந்து இது மூலிமா இப்போது இந்த இடத்துல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளேட்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நடுவில் ஒரு எலக்ட்ரோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ இந்த எலக்ட்ரோடை நான் சார்ஜ் பண்ணிட்டேன், இது கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகும்போது அதில் இருக்கிற கரோனா எஃபெக்ட்ன்றது வந்துட்டு அப்போது இந்த கேஸ் வந்து இந்த பிளேட் நடுவுலேருந்து இதை டச் ஆகி போகும் பொழுது அந்த கேஸில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் கூட கேஸ் மாலிக்யூல்ஸ் கூட அயனைசேஷன் ஆகிடும். இந்த அயனைசேஷன் அப்படின்னாலே இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறோம்ல, இதுக்கு வந்து அந்த கரோனா எஃபெக்ட் என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் அயான்ஸில் இதுக்கு இன்னொரு நெகட்டிவ் அயான்ஸாக வந்து ஆட் ஆகிட்டு அதை நெகட்டிவ் அயான்ஸாகவே மாற்றிகிட்டே இருக்கும். பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ்ஸ் ஒரு நெகட்டிவ்னுவாங்க. சரி, இப்போ இந்த ஒரு பாசிட்டிவ்க்கு ஒரு நெகட்டிவ் தான், பட் நெகட்டிவ் அயான்ஸ் இங்கே நிறைய இருக்கிறனால இங்கே இருக்கிற கேஸ் மாலிக்யூல்ஸை நெகட்டிவ் அயான்ஸாக மாற்றி விட்டுரும். அப்போது இப்போ இதுவே நெகட்டிவ் நெகட்டிவ் இதுக்கு ஆட் பண்ணும்பொழுது நெகட்டிவ் என்ன பண்ணுவோம், ட்ரை டு கோ அட்ராக்ட் ஆகுது, ட்ரை பண்ணும் இங்கே பாசிட்டிவில் போய் அட்ராக்ட் ஆக ட்ரை பண்ணும். இது நெகட்டிவ்னு சொல்லிட்டோம், அப்போது இந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கோம். என்ன ஆகுனா இந்த கேஸ் மாலிக்யூல் டைரெக்டாக போய் இந்த பிளேட்டில் போய் டச் ஆக ட்ரை பண்ணும், சரிங்களா. அப்போது என்ன ஆகும், இந்த பிளேட்டில் டச் ஆகி அதுக்கு ஒட்டிக்கும். ஏன்னா அது இது நெகட்டிவ் அயான்ஸ், இது பாசிட்டிவ் அயான்ஸ். இந்த நெகட்டிவ் அயன்ஸை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரோட்ஸ் எலக்ட்ரோடில் டிசி கரண்ட் கொடுத்து இந்த எலக்ட்ரோட்ஸ் மூலிமா கொரோனா எஃபெக்டை கொண்டு வந்து அந்த கொரோனா எஃபெக்ட் கொண்டு மூலிமா நெகட்டிவ் அயன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி சுற்றி அயனைசேஷன் பண்ணி அந்த ஏரியாவை அப்போது அந்த மாலிக்யூல்ஸ் கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையும் நெகட்டிவாக மாற்றுறோம். ஓகே, மாற்றிட்டதுக்கப்புறம் இது கொட்டிக்கும். இது கொட்டினது அப்படி என்ன ஆகும், இதுக்கு நின்றுருக்கும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. எப்படின்னா இந்த டஸ்ட்லாம் ஒட்டிட்டு வெளியில் வரும்போது ஒரு 80-90% ஃப்ளூ கேஸ் வந்து வித்தவுட் டஸ்ட் மாதிரி வரும், சரிங்களா. வித்தவுட் டஸ்ட் மாதிரி அந்த ஃப்ளூ கேஸ் வரும். இதை வந்து நீச்சு மூலிமா வெளியே அமைச்சிடலாம். ஓகே, இப்போது நிறைய டஸ்ட்டு வந்து இதில் கனெக்ட் ஆகிடுச்சே, இது எல்லாத்தையும் நான் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தா ரெண்டு மெத்தட் மூணு. ஒன்று ஸ்கிராப்பிங் மெத்தட்னு சொல்லுவாங்க, அப்படியே ஸ்கிராப் பண்ணுற ஒரு மிஷின் மேலே வந்து எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்க, அது வந்து ஸ்கிராப்பிங் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடிக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹேமரிங் மெத்தட்னு சொல்லுவாங்க, இதை வந்து உள்ள அந்த ஹேமரிங் எஃபெக்ட் வச்சுருப்பாங்க, அது வந்து தட்டிக்கிட்டே இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி இது மேலேயும் வந்து டஸ்ட்டெல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா அந்த ஹேமரிங் எஃபெக்ட் வச்சு தட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ போகுது அந்த வைப்ரேஷனுக்கு, அந்த வைப்ரேஷனுக்கு என்ன பண்ணுவோம், அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து கீழே கண்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக சில டைமில் இதை ஆஃப் பண்ணி இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ஸ்கிராப்பிங் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் இது ஒரு டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸை வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க, சரிங்களா. இதான் இஎஸ்பி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர். இது அதிகமாக பார்த்திங்கன்னா பவர் பிளான்ட்ஸில் இருக்கிற அந்த கோல் பாய்லர்ஸ், அதுக்கு இருக்கிற ஃப்ளூ கேஸஸில் இருக்கிற டஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக இதை வச்சுருப்பாங்க. ஐ திங்க் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.